எங்கும் காண கிடைக்காத ஒரு ரகசியமான இருக்கக்கூடிய ஒரு மொழி. இது என்ன மொழின்னா, இதுக்கு பேர் நத்தைச்சூரின்னு பேர். நத்தைச்சூரி அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்கும். ஒரு நத்தைச்சூரி நம்முடைய குப்பைகளில் முளைக்கக்கூடிய, அது நத்தைச்சூரி கிடையாது. அப்போ உண்மையான நத்தைச்சூரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, சிறிய இலைகளோட சிறிய இலை இருக்கும், அது வந்து கடினமாக இருக்கும். இலை வந்து மிகவும் கடினமாக இருக்கும், லேசாக இருக்காது. ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் குப்பைகளில் வளரக்கூடிய அந்த ரத்தச்சூரின்னு சொல்லக்கூடியது பெரிய இலை இருக்கும், அந்த இலை வந்து லேசாக இருக்கும், இந்த இலை கடினமாக இருக்கும். இது பாருங்க, ரத்தச்சூரி எங்களுக்கு உண்மையான நத்தைச்சூரி, இதுதான் உண்மையான நத்தைச்சூரி. இந்த நான்கு பட்டையான தண்டுகள் இருக்கு, இதில் பட்டையாக நாலு பட்டையாக தண்டு இருக்கும். இந்த நத்தைச்சூரியாகப்பட்டது இந்த இலையை தினந்தோறும் இலையை கொஞ்சம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து அணுக்கள்லேயும் போய் வேலை செய்து அந்த அணுக்களை எப்போவுமே புதுப்பு, அதாவது புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கோம். அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த கெட்ட செல்களை நீக்கிட்டு நல்ல ஒரு செல்களை உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பு என்றைக்குமே இளமையாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மூலிகை நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த விதை, இந்த நத்தைச்சூரி விதையை வந்து நம்ம வந்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த விந்துவானது நல்ல கெட்டியாக மணியாக இருக்கும். அது மாதிரி இந்த நத்தைச்சூரி பல வேலைகளுக்காகும். அதுபோக மந்திர வேலைகளுக்கு, அதாவது இந்த நத்தைச்சூரி விதையை சில குறிப்பிட்ட தினத்தில் வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னா பூஜை எல்லாம் செய்து பலி கொடுத்து சாவணி வர்த்தி செய்து சில வேலைகளுக்கு பயன்படுத்தும். அதாவது பசியம், தம்பனம், இந்த மாதிரி சில வேலைகளுக்கு பயன்படுத்தினால் பல அபூர்வ சக்திகளை கொடுக்கக்கூடிய இந்த மூலிகையினுடைய வேர் வந்து சித்தர்களுடைய தரிசனத்தை காட்டக்கூடிய ஒரு சக்தியின், இந்த வேரை கையில் வச்சுருந்தா கண்டிப்பாக அவர்களுக்கு சித்தர் தரிசனம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான இந்த மூலிகையை எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.